அஃபிஷியலாக விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிறது வந்து அரசியல் கட்சியாக மாறி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? சரத்குமாருக்கும் ராதிகாவுக்கும் திருமங்கலத்தில் இல்லாத கூட்டமாக கூட்டத்தை வச்சோ இதை வச்சோ எதுவும் சொல்ல முடியாது. 26ல என்ன வாக்கெடுக்கிறாருங்கிறது தான் அவருக்கு பலன். அணில் போல உதவணும்னு சொன்னதுமே தலைவா தலைவா படத்தை ஜெயலலிதா உண்டில் நடி பண்ணிட்டாங்களே. ஸோ அப்படியெல்லாம் ஒரு கட்சியில் சேர்ந்து வளர்ந்து அந்த கட்சி 50% ஆகி அதிலிருந்து இதாகிறதெல்லாம் சாத்தியம் இல்லை. விஜயகாந்தும் கமலஹாசனும் வரும்போது ரெட்டலை தான் பாதிக்கப்பட்டது. ஒரு நடிகர் வரும்போது ரெட்டலை தான் பாதிக்கப்படுங்கிறத நான் சொல்கிறேன். விஜய் வந்து விஜயகாந்த் கமலஹாசன் பாதையில் வர்றாரு. என்ன கருத்தியலை இவர் சொல்கிறாருங்கிறத வச்சு தான் இவரை சொல்ல முடியும். ரோட் புல்லருக்கு ஒரு வாக்கு வலிமை உண்டுங்கிறத விஜயகாந்தும் கமலஹாசனும் நிரூபிச்சிருக்காங்க. அப்போ அவங்களோட வழியில் தான் விஜய் வர்றாங்க. அவங்க வழியில் தான் வர்றாங்க. பின்ன என்ன சரத்குமார் வழியிலையா ஜெயலலிதாவையும் லீடர்னு சொல்லிக்கிட்டு கலைஞரையும் லீடர்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு பிறகு கட்சி ஆரம்பித்த மாதிரியாக வர்றாரு. எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணோம்னா அவர் ஒரு கட்சிக்குள்ளே இருந்து 20 வருஷம் கழித்து தான் அவர் கட்சி ஆரம்பித்தார். அது கூட கம்பேர் பண்ணுறதுக்கு இல்லை. அது அப்படின்னா இன்னும் 20 வருஷம் கழித்து தான் ஒரு கட்சியில் சேரணும். சீமான் கூட கட்சியில் சேரணும். சீமான் கூட நிற்கணும். நான் தெளிவாக சொல்லிட்டேன், விஜயகாந்த் கமலஹாசன் மாதிரி இவருக்கும் ஒரு வாக்கு வங்கி. இவருக்கு மட்டும் இல்லை, இப்போ அப்புறம் கூட்டம் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி பண்ண அஜித் 8 மாதத்துக்கு முன்னாடி வந்தாலும் உண்டு. அனுஜ் SHG ஸ்கிராட்ச் ரீ டைல்ஸ். நோ மோர் ஸ்கிராட்ச், நோ மோர் டென்ஷன். தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட வந்து 2011லேருந்து விஜயனுடைய அரசியல் வந்து வருமா வராதா, கட்சி ஆரம்பிப்பாரா ஆரம்பிக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் வந்து ஒரு 13 ஆண்டுகளாகவே போயிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து பிப்ரவரி 2ல வந்து அது வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அஃபிஷியலாக விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிறது வந்து அரசியல் கட்சியாக மாறி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய பார்வையிலேருந்து இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுங்கள். அரசியல் கட்சியாக மாற்ற போகிறோன்னு அவர் அறிவிச்சிருக்கிறார். தேர்தல் ஆணைய ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அது ஒரு ஃபார்மல் இது தான். ஆனால் அவர் வந்து என்னென்னா 2026ல தான் கண்டஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறார். 2026ல கண்டஸ்ட் பண்ணணும்னா ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாலே போதும். இப்போவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. 2026 காலகட்டத்தில் தான் அன்னைக்கு கழகம் இப்படி இருக்குது, இவர் என்ன கருத்தியலை சொல்லி வராரு, எந்த வகையிலங்கிறத சொல்ல முடியும். இப்போவே நம்ம அதில் சொல்கிறது ஃபார்ஃபெச்சாக தான் இருக்க முடியும். இவர் கூட இது ஸ்டெடியான மைண்டில் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் கூட 26 வரை இருக்குது. 26 காலகட்டத்தில் அஜித் சூர்யா போன்றவங்க கூட கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட முடியாது. அப்போ 26 அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக 26 முன்னாடி களம் எப்படி இருக்குதோ அதை மையமாக வச்சு தான் நம்ம ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு வர முடியும். இதில் விஜயகாந்த் கமலஹாசன் ரெண்டு பேரும் வந்து க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ளவங்க. கட்சி ஆரம்பித்து ஒருத்தர் 8.3% ஒருத்தர் 3.7% வாக்களும் எடுத்தாங்க. இவர் கட்சி ஆரம்பித்து களத்துக்குள்ளே வரும்போது என்ன சூழ்நிலை இருக்குது, என்ன கருத்தியலை இவர் சொல்கிறாருங்கிறத வச்சு தான் இவரை சொல்ல முடியும். க்ரோட் புல்லருக்கு ஒரு வாக்கு வலிமை உண்டுங்கிறத விஜயகாந்தும் கமலஹாசனும் நிரூபிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்களோட வழியில் தான் விஜய் வர்றாங்க. அவங்க வழியில் தான் வர்றாங்க. பின்ன என்ன சரத்குமார் வழியிலையா ஜெயலலிதாவையும் லீடர்னு சொல்லிக்கிட்டு கலைஞரையும் லீடர்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு பிறகு கட்சி ஆரம்பித்த மாதிரியாக வராரு. ஆனால் அவரும் இப்போ தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக இயங்கிட்டு இருக்கிறதா சரத்குமார் சொல்கிறாரு. எங்களுக்கும் ஒரு கட்சியினுடைய வாக்கு சதவீதம்லாம் இருக்குது அப்படிங்கிறது தானே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்பக்கூடியவங்க நம்பலாம், அதில் நாம் என்ன சொல்ல இருக்கு. அப்போது விஜயினுடைய வழி வந்து கமல் விஜயகாந்த் இவங்களுடைய வழியில் தான் அந்த வழி தான் வரும். எம்ஜிஆர் வழியில் வரணும்னா அண்ணாவை தலைவராக்கணும், ஒரு லெட்டர்பேட் கட்சியில் சேர்ந்து 57 எலெக்ஷனை சந்தித்து 62 எலெக்ஷனை சந்தித்து 67 எலெக்ஷனை சந்தித்து தலைவர் இறந்த பிறகு இன்னொருத்தர் சீப் மினிஸ்டர் அதுக்கு ஆயத்தனாரும் எம்ஜிஆரும் துணை நின்று பொருளாளர் போஸ்ட்டை வாங்கி அதற்கு பிறகு அவர்கிட்ட முரண்பட்டு ஒரு கட்சியில் உள்ள பிளவு மக்கள் திலகம் எம்ஜிஆர். சிவாஜி ஒரு மூப்பனாரை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக சொன்னதுனால உள்ள பிளவு. சரத்குமார் ராஜ்யசபா எம்பி சீட்டும் எதுவும் கொடுக்காதனால உள்ள இது. ராஜேந்தர் எம்எல்ஏ சீட்டு கட்சிக்குள்ளே கொடுக்காதனால உள்ள இது. பாக்கியராஜ் தன் கோஷ்டிக்கு தனக்கு ஒரு 50 சீட்டு கிடைக்கணுங்கிற கேட்டதுனால உள்ள பிளவு. இந்த மாதிரி அமமுக சமத்துவ மக்கள் கட்சி தாய மறுமலர்ச்சி கழகம் இது எல்லாமே வந்து ஒரு கட்சிக்குள்ளே இருந்து வந்தது. இவர் எந்த கட்சியும் சாராமல் இன்னொருத்தரை தலைவரை ஏற்காமல் வந்திருக்காங்க போது இது விஜயகாந்த் கமலஹாசன் பாணியில் வர்றதா தான் நான் பார்க்குறேன். இப்போ நமக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப் வந்து விஜய் மக்கள் இயக்கம் இப்போ வந்து அரசியல் கட்சியாக மாறிடுச்சு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு.
அதில் வந்து ஆப் உருவாக்கி 1 கோடி தொண்டர்களை வந்து இணைக்க போகிறாங்க. அதுவும் குறிப்பாக அது வந்து 1 வாரத்துக்குள்ளே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே 1 கோடி தொண்டர்கள் இணைவது அப்படிங்கிறது சாத்தியமா? அது இணைவதுங்கிறது சாத்தியமாக இருக்கலாம், சாத்தியம் இல்லாமலும் இருக்கலாம், ஜாலியாக கூட இணையலாம். எவ்வளோ வாக்கு எடுக்கிறாங்க, என்ன பர்சன்டேஜ் எடுக்கிறாங்கங்கிறது தான் மேட்ரே தவிர, நம்ம இந்த ப்ரொஜெக்ஷன்லாம் வந்து சரத்குமாருக்கும் ராதிகாவுக்கும் திருமங்கலத்தில் இல்லாத கூட்டமாக கூட்டத்தை வச்சோ இதை வச்சோ எதுவும் சொல்ல முடியாது. 26ல் என்ன வாக்கு எடுக்கிறாருங்கிறது தான் அவருக்கு பலம். 2026 தேர்தலில் தான் நான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறத இப்போ வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையிலே ரொம்ப ஒரு கிளியர் கட்டாக வந்து சொல்லியிருக்காரு. 2026ல் விஜய் அவர்கள் தேர்தலில் போட்டியிடும் போது எந்த கட்சியினுடைய ஓட்டு வங்கி வந்து பயங்கர ஒரு ஆபத்தாக அமையும்? எந்த கட்சிக்கு ஒரு ஆபத்து? 2024 கட்சிகள் எடுக்கக்கூடிய பலம், சூழ்நிலை, 26ல் அணி அமைகிறது, இது எல்லாத்தையும் மையமாக வச்சு தான் சொல்ல முடியும். ஆனால் விஜயகாந்தும் கமலஹாசனும் வர்றது, 2 சிறைக்கலைஞர்கள் வந்தது, எம்ஜிஆர் திமுகவில் வந்து பிளவுபடுத்தி வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடத்தினா அதிமுக இரட்டை வாக்கு தான் கமலஹாசனாலையும் விஜயகாந்தாலையும் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது முன்னுதாரணம். இபிஎஸ் ஓபிஎஸ் இரட்டையராட்டு அரசியல் பண்ணும்போது உதயசூரிய முன்னாடி இரட்டையில் நிற்க முடியலையே. கலைஞர் காலத்தில் எம்ஜிஆர் இரட்டையிலே மேலே வச்சுருந்தார், கலைஞர் காலத்தில் ஜெயலலிதா இரட்டையிலே மேலே வச்சுருந்தார். இப்போ ஸ்டாலினுக்கு இரட்டையிலேயே 2 பேர் தூக்கி பிடிச்சோம், ஒரே இலையில் இபிஎஸ் ஒரே இலையில் ஓபிஎஸ் நின்றும் தாக்கு பிடிக்க முடியலையே. அக்னி பொருட்களுக்கான போட்டியாக ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸாங்கிற இதுதான் இப்படி இங்கே நிற்குது. கலைஞர் வர்சஸ் எம்ஜிஆர் இல்லை, கலைஞர் வர்சஸ் ஜெயலலிதா இல்லை, ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் வருது. அதில் விஜயும் ஒரு அதர்ஸாக வரலாம். ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வர்சஸ் பன்னீர்செல்வம், ஸ்டாலின் வர்சஸ் சீமான், ஸ்டாலின் வர்சஸ் அண்ணாமலை, ஸ்டாலின் வர்சஸ் தினகரன், ஸ்டாலின் வர்சஸ் அன்புமணியில் ஸ்டாலின் வர்சஸில் ஒரு வர்சஸ் ஆட்டு 26ல் விஜயம் வரலாம். என்ன ஓட்டு எடுக்கிறாருன்னு பார்த்து அடுத்த கட்டத்தை அந்த இடத்துக்குள்ள சொல்லலாம். இப்போ ஸ்டாலின் விசஸ் அப்படின்னு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பேர் தான் மாறிட்டு இருக்கு. ஸ்டாலின் இடம் அப்படியே இருக்கு. அப்போ டிஎம்கேவுக்கு ஃபியூச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா? அதைத்தான் நான் சொன்னேன். விஜயகாந்தும் கமலஹாசனும் வரும்போது ரெட்டல தான் பாதிக்கப்பட்டது, ஒரு நடிகர் வரும்போது ரெட்டல தான் பாதிக்கப்படுங்கிறத நான் சொல்றேன். விஜய் வந்து விஜயகாந்த் கமலஹாசன் பாதையில் வர்றாரு, வாக்கு வலிமை மக்கள் தீர்ப்பளிக்கிட்டு பார்த்தா தெரியும், அவ்வளவுதான். இப்போ ஒரு வேளையில் என்னோட கணிப்புப்படி எடப்பாடி பழனிசாமி 15% தாண்ட மாட்டார். அதாவது நீ 26ல் சொல்றீங்களா? 24 பார்த்துட்டு தான் 26 சொல்ல முடியும். 24 பார்த்துக்கிட்டு 24 பலன் நிரூபித்த கட்சிகள் திமுகத்தை எதிர்க்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு தான் நம்ம அதை சொல்ல முடியும். சும்மா கண்ணை மூடிட்டு எதுவுமே அரசியல் தெரியாதவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம், அதுக்கு நாம இல்லை. பட் முன்னுதாரணங்கள் படி அவருக்கு வந்து க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தருக்கு வாக்கு வலிமை உண்டு, விஜய்க்கு அந்த வாக்கு வலிமை கிடைக்கும். அது அன்னைக்குள்ள சூழ்நிலை, மற்ற பிளேயர்ஸ் எப்படி இருக்கிறாங்க, அணிகள் எப்படி அமையுது, இன்னும் அஜித் உள்ள வந்து வர்றாரா, சூர்யா உள்ள வர்றாரா, இதெல்லாம் அன்னைக்குள்ள 26க்கு முன்ன உள்ள சூழ்நிலையை பார்த்தா அன்னைக்கு சொல்ல முடியும். இப்பவே சொல்றது வந்து விருப்பத்தை சொல்றாரு. இல்லை, இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எப்படி பார்த்தோம் அப்படின்னா, அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்விலேருந்தே கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான். அவரே அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிறப்போ கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கமலஹாசன் நடிகனுக்கு அரசியல் தேவையில்லை, விருதுகளின் வித்துவான், ஆஸ்கார் நாயகன், திடீர்னு வந்துட்டாரு. எங்க அண்ணன் சிவாஜி கலைஞருக்கு அரசியல் தேவையில்லைன்னு சொன்னாப்புல, இது சோசியல் இயக்கமான திமுகவில் இருந்து நீக்கப்பட்டு திருப்பதியில் சாமி கும்பிட்ட போது கலைஞனுக்கு அரசியல் தேவையில்லைன்னு சொன்னாப்புல. அப்புறம் அவரே வந்து தமிழக முன்னேற்ற முன்னணி கழகம் பண்ண அவர் ஆரம்பித்தார். தனி நபருக்கு முடிவு தானங்க. விஜயே இந்த முடிவை அவர் கண்டினியூ பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவருக்கு முடிவு பொறுத்தானது, ரஜினி ஒரு முடிவு எடுத்தாரு, மாத்திட்டு போனாரு. இப்ப அஜித் வந்தா தனியா கட்சி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருவாரா, இல்ல விஜயோட இணைந்து செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்? விஜய்க்கு அஜித்துக்கு லீடர்ஷிப்பை விஜய் ஏத்துக்குவாருன்னா அஜித் அதை ஏத்துக்குவாரு. சரி, இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, கட்சி பேரனுடைய அறிவிப்பு வரைக்கும் வந்தாச்சு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது விஜய்க்கு அரசியல்ல எம்ஜிஆரனுடைய இடம் கிடைக்குமா, விஜயகாந்தனுடைய இடம் கிடைக்குமா, இல்ல ரெண்டும் இல்லாம என்டிஆர்னுடைய இடம் கிடைக்குமா, யாரோட இடம் கிடைக்கும்? இதில் ராஜேந்தர் இருக்காப்புல, சரத்குமார் இருக்காப்புல, கருத்தியலே இல்லாமல் ராதிகாவுக்கும் சரத்குமாருக்கும் பெரிய கூட்டம். சூரியவம்சம் தான் இன்றைக்கும் ரெக்கார்ட் பிரேக் படம், அதிக ஆடியன்ஸு பார்த்த படம் சூரியவம்சம்னு சொல்லப்படுது. அது டபுள் எம்ஜிஆர் மாதிரி தான் நின்னார். 2 சாஃப்ட் ஹீரோஸு டபுள் ரோலை நடித்து பெரிய ஆதரவு பெறுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஹீரோவும் சித்தி சீரியல் ராதிகாவும் நிற்கும்போது நான் சொன்னேன், திருமங்கலத்தில் நிற்கிறது சைனேட் சாப்பிட்றது மாதிரின்னு சொன்னேன். ராதிகாட்ட சொன்னேன், என்ஆர் கரு நாராஜன்ட்ட சொன்னேன், இவர்
எர்ணாவூர் நாராயண்ட்ட சொன்னேன், ஜெயபிரகாஷ்ட்ட சொன்னேன், என் தம்பி மருது இளையராஜிட்ட சொன்னேன். ஆனால் அவங்க போய் நின்னாங்க, பெரிய கூட்டம் வந்தது. கருத்தியல் இல்லாமல் அவங்களுக்கு மூணு இலக்க ஓட்டு தான் கிடச்சி. கருத்தியலோடு இருந்த இந்து மகாசபா, இந்து முன்னணியில் இருந்த மதுசூதன பெருமாள் பறக்க, மதுசூதன பெருமாள் வந்து இந்துக்களின் வாழ்வுன்னு சொல்லி இந்துக்களை புறக்கணிக்காங்கன்னு சொல்லி 1000 ஓட்டுக்கு மேலே எடுத்துட்டார். ஸோ கருத்தியல் முக்கியம், அந்த என்ன கருத்தியலில் வராருங்கிறது தான் முக்கியம். எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணோம்னா அவர் ஒரு கட்சிக்குள்ளே இருந்து 20 வருஷம் கழித்து தான் அவர் கட்சி ஆரம்பித்தார். அது கூட கம்பேர் பண்ணுறதுக்கு இல்லை. அது அப்படின்னா இன்னும் 20 வருஷம் கழித்து தான் ஒரு கட்சியில் சேரணும், சீமான் கூட கட்சியில் சேரணும், சீமான் கூட நிற்கணும், சீமான் கட்சி வளரணும். அது விஜய் சீமானும் சேர்ந்து அந்த மாதிரி சொல்கிறீங்க? இல்லை இல்லை, எம்ஜிஆர் கூட சொல்கிறதுக்கு சொல்கிறேன். லெட்டர் பேடு அண்ணா கூட எம்ஜிஆர் சேர்ந்தார், 15% 57 வந்தாங்க. எம்ஜிஆர் கலைஞர் அண்ணா, அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் 27% வந்தாங்க 62-ல, 40% வந்தாங்க 67-ல, 50% வந்தாங்க கலைஞரும் எம்ஜிஆரும் 71-ல கட்சி ஆரம்பித்து வந்தார். நீங்கள் அது கூட கம்பேர் பண்ணும்போது மீண்டும் எம்ஜிஆர் அண்ணாவை ஏற்றுக்கொண்டவர், ஓரளவு கலைஞரை ஈக்குவல் லீடராக நின்னவர், ஏற்றுக்கிட்டார்னு சொல்ல முடியாது, ஈக்குவல் லீடராக நின்னவர். பெரிய வெற்றிக்கு பிறகு அந்த கட்சியின் பலம், 50% பிறகு அந்த கட்சியை உடச்சி தலைவரானார். அதை வந்து இனி ஒரு காலத்தில் இன்னொரு நடிகரோட கம்பேர் பண்ணவே முடியாது. அண்ணா காமராஜன் தலைவர், அண்ணா அண்ணாவின் வழிகாட்டின்னு எம்ஜிஆர் சொல்லி எம்எல்சியை தூக்கி போடும்போது அவங்க வந்து பொறுத்துக்கிட்டார். அண்ணா பெருந்தன்மையாளர், மிகப்பெரிய, யாருக்குமே செகண்ட் லெவல் லீடர் மீது எந்த காழ்ப்புணர்ச்சியும் இது இல்லாதவர், பெருந்தன்மையாக பொறுத்துக்கிட்டார். அணில் போல உதவணும்னு சொன்னதுமே தலைவா தலைவா படத்தை ஜெயலலிதா உண்டு இல்லைனு பண்ணிட்டாங்களே. ஸோ அப்படியெல்லாம் ஒரு கட்சியில் சேர்ந்து வளர்ந்து அந்த கட்சி 50% ஆகி அதுலேருந்து இதாகிறதெல்லாம் சாத்தியம் இல்லை. சரி, இப்போ அந்த கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையில் நான் தெளிவாக சொல்லிட்டேன், விஜயகாந்த் கமல்ஹாசன் மாதிரி இவருக்கும் ஒரு வாக்கு வங்கி உண்டு. இவருக்கு மட்டும் இல்லை, கூட்டம் செய்யக்கூடிய கெப்பாசிட் பண்ண அஜித் 8 மாதத்துக்கு முன்னாடி வந்தாலும் உண்டு, சூர்யா வந்தாலும் உண்டு. இப்போ விஜய் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையில் ஜாதி மத பேதங்களை தாண்டி பிளவுவாத கலாச்சாரங்கள் வந்து நமக்கு பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்கள் சொல்கிறது எல்லாத்துக்கும் எழுதுங்க, என்ன செய்கிறாருங்கிறத பார்க்கணுங்க. ஹி மஸ்ட் வாக் த டாக். ஜாதி மத இதில் நாங்கள் பண்ணுறோன்னா பாமகவும் சொல்லுவாங்க, ஜாதி மத இதில் பண்ணுறோன்னா பாஜகவும் சொல்கிறாங்க. எல்லாரும் ஜாதி மத பிளவுகளை நீக்கின்னு தானே சொல்லுவாங்க. பாஜக மொழியும் இது வேண்டாம்னு சொல்லுவாங்க. நான் பாஜக மோடி நேருவோட போல் பண்ணலாம் சொல்லக்கூடிய லெவலில் அந்த ஐடியாலஜியில் உள்ளவனால, வாட் ஈஸ் இன் லாங்குவேஜ், இட் இஸ் எ மோட் ஆஃப் எக்ஸ்பிரஷன். நான் சீமானை பற்றி சொல்லும்போது கூட சீமானுக்கு கொள்கை வேறு, என் கொள்கை வேறுனு சொல்லும்போது நம்ம வந்து பிராமின்ஸ் இந்தியா ஃபுல்லாக ஒன்றா இருக்கிற மாதிரி, யாதவர்கள் கொல்லா குறும்பா யாதவ் ஆகியோர் ஒன்றா இருக்குன்னு சொல்லும்போது, நாடார்கள் பண்டாரி ஜெய்ஸ்வால் அலுவாலியா ஈழவா சிவகரே நாடார் இவங்கெல்லாம் ஒன்றா இருக்குன்னு பிரிட்டானிட்டியை நான் பேசக்கூடியவன் சொல்கிறேன். நான் என்னோட இது அப்போ அவர் அவர் வந்து ஜாதி மதத்தை சொல்லியிருக்கிறார், மொழியை சொல்லலை, அவ்வளோதான். நான் மொழியையும் தாண்டி பிரிட்டானிட்டியை நான் பேசக்கூடியவன். ஸோ அவர் வந்து இந்த இடத்துக்குள்ளே தமிழ்ங்கிற இதுக்குள்ளே வர்றதுனால ஜாதி மதத்தை சொல்கிறாரு, மொழியை சொல்லலை. ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்திற்கு. Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension. Tanna rane, tanna rane, lose it up, say.